இன்னைக்கு நிறைய இடங்களிலே சில சுவிசேஷ ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவங்க சபை என்கிற ஒன்றில் ஈடுபடவே மாட்டாங்க அவங்களுக்குன்னு எந்த சபையும் இருக்காது அவர்கள் எந்த சபைக்கும் போகவும் மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவிசேஷகர்கள் எங்களுக்கு எதுக்கு சபைன்னு கேட்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க போகிற போக்கில் ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சபையாக போவாங்க அவர்களுக்கென்று ஒரு சபை இருக்காது ஆனால் சிலர் சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சில சபையில நடந்த கசப்பான அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாயிருக்கும் சபை சர்ச் சபை தான் இன்றைக்கு தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை தேவனுடைய ஆட்சி முறை சபை தான் இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சபையை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள் இந்த அடிப்படையில தான் சொல்லுகிறார்கள் நத்திங் ராங் இந்த தப்பில்லை ஆனால் உண்மையிலே பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆட்சி அப்படிங்கிறது இனிமேல் ஒன்று வரப்போகிறது நூறு சதவிகிதம் இயேசு கிறிஸ்துவினுடைய மேற்பார்வையிலே இந்த உலகத்திலே ஒரு ஆட்சி இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு ஒரு முன் சுவையாக தேவன் இப்பொழுது சபையிலே தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஆட்சி அல்ல உலகம் முழுவதும் ஆட்சி இல்லை இன்னமும் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மனுஷகுமாரனுடைய ஆட்சி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சபையை ஆட்சி செய்ய மாட்டார் உலகம் முழுவதையும் அவர் ஆட்சி செய்வார் இன்றைக்கு ஒருவர் ரச்சிக்கப்படணும்னா கர்த்தருக்குள்ள வளரணும்னா ஊழியம் செய்யணும்னா யூத அந்த அடிப்படையில் அல்ல இவர் சபைக்குள்ள வந்தாகணும் யூதனாகவே இருந்தாலும் சபைக்குள்ள வரணும் அடிமையாயினும் ஆயினும் கிரேக்கராயினும் எல்லாரும் ஒண்ணுதான் அவங்க ஒன்னா இருந்துதான் ஊழியத்தை நடப்பிக்கணும் தேவன் சபையில தான் பேசுவார் சபையோடு தான் இடைபடுவார் சபை இல்லாமல் ஒரு ஊழியம் இல்லை சபை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு நிறைய இடங்களிலே சில சூழ்நிலை காரணமாக இடையே சபைக்கு போக முடியாத சிலர் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க காரணத்தோடு சிலர் இருக்க முடியும் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் படுத்த படுக்கையாக இருக்கலாம் அல்லது சில கட்டுப்பாடான நாடுகளிலே இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு அடக்குமுறை மாதிரி நம்ம அப்படியே அவங்க அவ்வளவுதான் வர வரமாட்டாங்க அப்படி நாம் போதிக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு தேவனுடைய செயல்பாடுகள் சபையின் மூலமாகத்தான் இருக்கிறது அதைத்தான் ஒன்று திமுத்தி புத்தகத்தில் வாசிக்கிறோம் சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடங்களிலே சில சுவிசேஷ ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவங்க சபை என்கிற ஒண்ணில ஈடுபடவே மாட்டாங்க அவங்களுக்குன்னு எந்த சபையும் இருக்காது அவர்கள் எந்த சபைக்கும் போகவும் அவங்க பாத்தீங்கன்னா நாங்க சுவிசேஷர்கள் எங்களுக்கு எதுக்கு சபைன்னு கேட்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க போற போக்குல ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சபையா போவாங்க அவர்களுக்கென்று ஒரு சபை இருக்கார் அது தேவனுடைய திட்டம் அல்ல அப்போ சொன்னாகிய பவுல் அவர் ஒரு சுவிசேஷகர் தான் மாற்றுக்கிறது இல்ல எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் சொன்னார் அவர் அப்போ சிலர் மாத்தமல்ல சுவிசேஷ ஊழிய அழைப்பும் அவருக்கு இருக்கிறது ஆனாலும் கூட அவர் அந்தியோக்கியா சபையின் கீழாக தான் இருந்தார் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் போகும் பொழுதும் அந்தியோக்கியா சபையில் இருந்த மூப்பர்கள் அவர் மேல் ஜபித்து கையை வைத்து அவரை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம் அப்ப அந்த ஊழிய அந்த இடத்திற்கு கட்டுப்பட்டு அவர் இருக்கிறார் அந்த சபையார் என்ன சொல்றாங்களோ அதை அவர் கேட்டுக்குவார் இன்றைக்கு அநேக இடங்களில் அப்படி இல்லை நீங்கள் ஒரு சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ஆனா பல சபைகள் இன்றைக்கு தவறான முறைமையிலும் இயங்கி கொண்டிருக்கின்றன சத்தியத்தை மாற்றி போதித்து பணத்திற்காக சபையை அஹ் இயக்கிக்கொண்டு ஏன்னா சாத்தானவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் எங்குமே எல்லா இடத்திலயும் எல்லா சபைகளும் உண்மைன்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லா சபையிலும் கெட்டு போச்சுன்னு சொல்றதில்லை ஆனால் சிலர் சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சில சபையில நடந்த கசப்பான அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமா இருக்கு பண விஷயத்தில் ஏமாத்துகிற சூழ்நிலைகள் இருக்கிறது சில இடங்களிலே இவைகள் நடக்கிறதுனால நீங்க ஒட்டுமொத்தமா சபைக்கே போகாம இருக்காதீங்க நீங்க தேடுங்க நல்ல அசம்பளி கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாருங்க தயவு செய்து போர்டு போட்டிருக்கிற அசம்பளிக்கு தான் போகணும்னு எதிர்பார்க்காதீங்க பெரிய ஒரு கட்டடமா இருக்க வேணும்னு எதிர்பார்க்காதீங்க வெறும் நான்கு பேர் ஐந்து பேர் எந்த இடத்துல கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்களோ பிளீஸ் அங்க போங்க அவங்களுக்கு அடங்கி இருங்க ஒரு மூப்பருக்கு அடங்கி இருங்க இன்றைக்கு நிறைய இடங்களிலே ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒண்ணு மிகப்பெரிய ஒரு மறைமுகமாக அது மேலே உட்காந்து சபையின் கீழாக அது நடக்கல அதனாலதான் சட்டத்திட்டங்கள் இன்றி கட்டுப்பாடின்றி ஒழுக்கமின்றி ஆங்காங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்கள் அப்படி இருக்கக்கூடாது அதுல ஒரு ஒழுக்கம் வேண்டும் அதனால தேவன் சபையோடு தான் பேசினார் தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டதற்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சபையின் மூப்பனுக்கு பேசுகிற அந்த சபைக்கு என்னென்ன சத்தியம் கொடுக்கணுமோ அவங்க மூலமாய் பேசுகிற இது வேதத்தின்படியான ஒரு முறைமை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை